கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மாநில கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் மற்றும் கோவை மாவட்ட அமெச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கம் ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டிகள் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள சிவிடிஎஸ் அரங்கில் நடைபெற்றது. இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த 5 வயது முதல் கல்லூரி மாணவ மாணவியர் வரையிலான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். பாயிண்ட் ஃபைட்டிங் லைட் மற்றும் ஃபுல் கான்டாக்ட் கிக் லைட் மியூசிக் ஃபைட் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வயது வித்தியாசமின்றி கலந்து கொண்ட இளம் போட்டியாளர்கள் அதிரடியாக விளையாடி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். இதில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். கோவை மாவட்ட அமெச்சூர் கிக் பாக்ஸிங் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரேம்குமார் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற போட்டிகளை தமிழ்நாடு மாநில கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் சுரேஷ் பாபு, ஆசிரம மெட்ரிக் பள்ளியின் நிர்வாகி கௌரி உதயேந்திரன், எம்கே குழும நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன், கிக் பாக்ஸிங் சங்க துணைத் தலைவர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் கோவை மாவட்ட அமெச்சூர் கிக் பாக்ஸிங் சங்க நிர்வாகிகள் ஆண்ட்லி பிராங்க்லின், பென்னி ராஜா, சதீஷ், புகழேந்தி, பிரகாஷ், தனுஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். என் பேர் பிரேம்குமார், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அமைச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷனோட ஜென்ரல் செக்ரட்டரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அளவிலான கிக் பாக்ஸிங் டோர்னமெண்ட் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு எல்லா மாணவர்களும் வந்திருக்காங்க. ஒரு 400 மாணவர்கள் வந்திருக்காங்க, மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த செலக்ட் ஆகிறவங்க இதில் கோல்டு வின் பண்ணுறவங்க, இந்த டோர்னமெண்ட்டில் கோல்டு வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் வந்து இப்போ செலக்ட் ஆகி போவாங்க. இது மூலிமா என்ன பயன்னா குழந்தைகளுக்கு, இது எஸ்டேட்டு கீழே நடத்துறதுனால நம்ம வேலைவாய்ப்புகளுக்கும் அது குழந்தைகளுக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் யூஸ் ஆகும். போலீஸு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி மொதல் ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா இது வந்து இதோடைய ஆர்ட் டைப் என்னன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்கூல்லையும் கோயம்புத்தூரில் மோஸ்ட்லியும் ஒரு 60-70 ஸ்கூல்ஸ் பக்கம், அது போக கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நிறைய எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா டெவலப் ஆகிட்டு வருது இந்த கேமு. பெண் குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ஸ்லிப் டிஃபென்ஸ் மாதிரி பண்ணி அவங்க தன்னம்பிக்கை வந்து நல்லா வளர்த்திட்டு வராங்க. ஏஜ் கேட்டகரி என்னென்ன ஏஜ் கேட்டகரி சார்? அண்டர் 10லேருந்து சூப்பர் சீனியர் வரைக்கும் இந்த கேட்டகரி நான் போயிட்டுருக்கேங்க சார். இப்போது